ஹலோ, வணக்கம் அனைவருக்கும். ஷெட்யூல்ல இருக்கிற கடைசி கிளாஸுக்கு வந்துட்டோம் சரிங்களா. ரிவிஷன் பத்தி கொஞ்சம் சொல்லியிருந்தீங்க, ரிவிஷன் ஸ்லோவா பண்ண ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஸோ ரிவிஷன் பண்ணுவோம் சரிங்களா, கேட்ட மாதிரி ஸ்லோவாகவே பண்ணுவோம். ஒரு மூணு மூணு டாப்பிக்காக அடுத்த கிளாஸில் ரிவிஷன் பண்ணுவோம். இன்னைக்குரிய டாப்பிக்கே நாம முடிச்சுடுவோம். இன்னைக்குரிய டாபிக் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரக்கூடியது, மக்கள் பயப்படுற ஒரு டாப்பிக்கு சரிங்களா. இன்னைக்கு டாப்பிக்கை கவர் பண்ணிடுவோம், இன்னைக்குரியதை இன்னைக்கு கவர் பண்ணிடுவோம். நாளைக்கு மொத்தமாக பழைய கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு அடுத்த ஒரு ரெண்டு கிளாஸ் ரிவிஷன் கிளாஸ் போடும் சரியா. ரிவிஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்டு, நெக்ஸ்ட் ரவுண்டுனா டாபிக் வரிசையாக. இன்னைக்கு டாப்பிக்கே பேசிக்காக என்னது அப்படின்னா, ஃபைண்ட் அவுட் தி எரர் சொல்லலாம் சரிங்களா. டாபிக் வந்துட்டு எரர், என்ன தப்பு அப்படின்னு கேட்பாங்க சரியா. என்ன தப்பு, எந்த வார்த்தை தப்புன்னு கேட்பாங்க, இல்லை பிழிந்த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரி, இது போறதுக்கு முன்னாடி பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க சரியா. என்ன பண்ணியிருப்போம்னா, உங்க டிஸ்கிரிப்ஷன்ல, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா பிடிஎஃப்யும் சேர்த்துப்பேன். அட்லீஸ்ட் வேர்டாவது இருக்கும், பிடிஎஃப் இல்லைனாலும் அட்லீஸ்ட் வேர்டு ஃபைலாவது ஆட் பண்ணி விட்டுடுறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுங்க, கொஞ்சம் பார்த்துருங்க சரிங்களா. கண்டிப்பாக இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்கும், எல்லா கிளாஸுடைய டாக்குமெண்ட் ஃபைலோ இல்லை பிடிஎஃப் ஃபைலோ உங்களுக்கு ரெஃபர் பண்ணிக்கிறது. நோட்ஸ் தயவு செஞ்சு என்ன பண்ணிடுங்க, தனியாக எடுத்துருங்க சரிங்களா. நோட்ஸ் எடுத்துருங்க. பிடிஎஃப் எதுக்கு தர்றேன் அப்படின்னா, ரெஃபரன்ஸுக்கு. ஒருவேளை கிளாஸில் என்ன சொன்னாருன்னு ஞாபகம் வரல, நான் என்ன சொன்னதுன்னு ஞாபகம் வரல நோட்ஸில் அப்படின்னா, டக்குன்னு அதை போய் பார்த்துடலாம். அதுக்காக தான் தர்றது சரியா. தயவு செஞ்சு அதை நோட்ஸாக யூஸ் பண்ணாதீங்க. நம்ம கையால் நம்ம நோட்ஸ் எழுதுகிற மாதிரி வராது, அதுதான் எப்போவுமே பெஸ்ட் சரியா. சரி, இப்போ எரருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே இதில் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் பார்த்துட்டோம். என்னது அப்படின்னா, இது இஸ்ஸா ஆமா ஆரா அப்படிங்கிறதெல்லாம் படித்தோம். இசா ஆமா ஆரா, இதில் என்ன சொல்லி கொடுத்தோம்னா, எஸ் வந்தா சிங்குலர் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இந்த வீடியோ, இந்த விஷயம் கொஞ்சம் முடிஞ்சால் பார்த்துட்டு வந்துருங்க. ஒருவேளை பார்க்கலைன்னா இதை என்ன பண்ணிடணும், பார்த்துட்டு வந்துடணும். முந்தின கிளாஸ்லாம் பார்க்கலைன்னா கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. எஸ்ஸில் முடிஞ்சா சிங்குலர், இல்லைன்னா என்னது ப்ளூரல். எஸ்ஸில் முடிஞ்சா சிங்குலர், இல்லைன்னா ப்ளூரல். இந்த விஷயத்த கன்ஃபார்ம் பார்த்துட்டு வந்துடும். பார்க்காம வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், தப்பாயிடும், எல்லாம் தப்பாயிரும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாம போயிடும். ரைட், வருவோம். ராம் அண்ட் ரவி ஆர் ஃப்ரெண்ட்ஸ்னு போட்டிருக்கேன். எரர் க்வெஸ்சன் பேசிக்கா எப்படி இருக்கும்னா, இதுல ஒரு 80% என்னது அப்படின்னா, சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் தான். சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னா, சப்ஜெக்ட் சிங்குலர்னா வேர்ப் சிங்குலர், சப்ஜெக்ட் ப்ளூரல்னா வேர்ப் ப்ளூரல். இதுதான் 80% ஆஃப் க்வெஸ்சன் இருக்குது. மீதி க்வெஸ்சன் என்னதுன்னா, இப்போ புதுசா புது 10th புக்லையும் 12th புக்லையும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம உங்களுக்கு க்வெஸ்சனை எடுத்துட்டு வந்திருக்கேன் சரிங்களா. அதையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், கொஞ்சம் சேர்ந்து பார்த்தோம். சரி, ஃபர்ஸ்ட் ராம் அண்ட் ரவி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். இது கரெக்டாக தப்பா, இது வேர்ப், இது சப்ஜெக்ட். சப்ஜெக்டில் எத்தனை பேர் இருக்காங்க, சப்ஜெக்டில் 2 பேர் அப்படின்னா என்னது, ப்ளூரல். அப்போ வேர்ப் என்ன போடணும், ப்ளூரல் போடணும். சப்ஜெக்ட் ப்ளூரல், வேர்பும் என்னது ப்ளூரல். சப்ஜெக்ட் சிங்குலர்னா வேர்பும் என்னது சிங்குலர். ராம் இஸ் மை ஃப்ரெண்டு இப்படிலாம் போட்டோம். அதே மாதிரி ராம் அண்ட் ரவி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன், சப்ஜெக்ட் எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. 2 பேர் எப்படி தெரியுது நம்மளுக்கு, இந்த ஆண்டுங்கிற கன்ஜங்ஷனை வச்சு தெரியுது. இதை வச்சு இந்த கன்ஜங்ஷன், கன்ஜங்ஷனை வச்சு தெரியும். அடுத்தது பிரெட் அண்ட் பட்டர் இஸ் மை ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட். ஆக்சுவலாக கீழவா கீழவா ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ பாருங்களேன், புரிஞ்சுக்கோங்களேன். இங்கே என்ன போட்டிருக்கேன்,
இசு போட்டிருக்கேன். ஏன் இசு போட்டிருக்கேன்? எத்தனை இருக்கு? ரெண்டு இருக்கு. இல்ல ரெண்டு இருந்தா என்ன போடணும்? ப்ளூரல் தானே போடணும். ப்ளூரல்னா ஆறு தானே போடணும். ஆனா அங்க ஆறு தப்பு. என்ன போட்டிருக்கேன்? இசு போட்டிருக்கேன். ஏன் இசு போட்டிருக்கேன் அப்படின்னா பாருங்க என்ன இருக்குது. பிரெட் பட்டர் ரெண்டையுமே நம்ம எப்படி எடுப்போம்? ஒன்றாக கருதுவோம். இத இது ஒரு பொருள், பிரெட் ஒரு தனி பொருள், பட்டர் ஒரு தனி பொருள். நாம என்ன பண்ண மாட்டோம்? கன்சிடர் பண்ண மாட்டோம். மேல பாருங்க, ராம் தனியான ஆள், ரவி இன்னொரு ஆள். இங்க அப்படி கிடையாது. இங்க ராம் ஒரு ஆளு, ரவி இன்னொரு ஆள், ரெண்டு வேற வேற ஆட்கள். ப்ளூரல் போட்டலாம், ரெண்டு பேர் இருக்காங்க. இங்க அப்படி கிடையாது. ரெண்டை எப்படிதான் கருதுவோம்? ஒன்றாக தான் கருதுவோம். ரெண்டை ஒன்னா வச்சுதானே சாப்பிடுவோம். இங்கிலீஷ்காரனுடைய மொழி, இங்கிலீஷ்காரன் சாப்பாடு பிரெட் பட்டர் சேர்த்து வச்சுதான் சாப்பிடுவோம். ரெண்டு பிரெட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு கிலோ பட்டர் அப்படியே முழுங்குறதா? அந்த கதை கிடையாது. பிரெட் பட்டர் சேர்த்து வச்சுதான் என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோம். அப்போ ரெண்டும் ரெண்டையும் ரெண்டு விஷயம் இங்க இருந்தாலும் ரெண்டு எப்படி கருதப்படுது? ஒன்றாக கருதப்படுது. ரெண்டுமே என்னதுதான், ஒரே விஷயமா நம்ம எடுத்துக்கிறோம். ரெண்டுமே என்னதுதான், ஒரே விஷயமா எடுத்துக்கிறோம். அதனால இங்க சிங்குலர். அதனால மட்டும்தான் இங்க என்னது? சிங்குலர். சரியா? இரண்டு வேற வேற பொருள் கிடையாது. ஒன்னா சாப்பிடுவோம், ரெண்டே ஒன்னா சாப்பிடுவோம்ன்றதுனால ஒன்னா எடுத்துட்டோம். சிங்குலர். அடுத்தது மேக்ஸ் சிங்குலர். அப்படிதானே? டூ அண்ட் டூ மேக்ஸ் ஃபோர், இல்ல டூ அண்ட் டூ இஸ் ஃபோர். திஸ் சிங்குலர். இப்ப இங்க என்ன இருக்கணும்? சிங்குலர் தானே இருக்கணும். இங்க என்ன இருக்கு? இங்க ஒன்னு இருக்குது, இங்க ஒன்னு இருக்குது, ரெண்டே சேர்க்கறக்கு ஆண்ட் வந்துருக்கு. வேர்ப் எப்படி இருக்குது? வேர்பு சிங்குலர்ல இருக்கு. இப்போ சப்ஜெக்ட் எப்படி இருக்கணும்? வேர்ப் சிங்குலர்ல இருக்கு. இப்போ சப்ஜெக்ட் எப்படி இருக்கணும்? சிங்குலர்ல இருக்கணும். எப்படி இருக்கு வேர்ப்? சப்ஜெக்ட் எப்படி இருக்கு? சப்ஜெக்ட் எப்படி இருக்கு? சப்ஜெக்ட்ல சப்ஜெக்ட் என்ன வருது? ரெண்டு விஷயம் வருது. ஆனா ரெண்டுமே என்னதுதான், ஒரே விஷயம்தான். ரெண்டுமே என்னதுதான், ஒரே விஷயம்தான். டூ ஒரு சைடு டூ இருக்குது, இன்னொரு சைடு என்ன இருக்குது? அதே டூ. ரெண்டே ரெண்டே கூட்டுனா நாலுன்னு சொல்ல வராங்க இந்த சென்டென்ஸ்ல. சரியா? ஒரு சைடு நல்லா கவனிச்சுங்க, கைய பாத்துங்க. ஒரு சைடு டூ, இன்னொரு சைடும் டூ. ஒரு சைடு டூ, இன்னொரு சைடும் டூ. ரெண்டுமே ஒரே விஷயம்தான். அதனால இங்க என்ன போட்டிருக்கோம்? சிங்குலர் போட்டிருக்கோம். ரெண்டுமே என்னதுதான், ஒரே விஷயம்தான். அதனால இங்க சிங்குலர். இங்க ரெண்டுமே ஒரே விஷயம், ஒன்றாக கருதப்படுது. பிரெட்டும் பட்டரும் ஒன்னா சாப்பிடுவோம். அதனால இங்கேயும் சிங்குலர். ராம் அண்ட் ரவி வேற வேற, அதனால ப்ளூரல். இப்ப அண்ட பார்த்த உடனே ப்ளூரல்னு போடக்கூடாது, இது கரெக்ட். ஆனா இங்க ரெண்டு என்னது? ஒண்ணு, ஒரே விஷயமா கருதுறது. ஒன்னா சாப்பிடு, ரெண்டு விஷயம் இருந்தாலும் அது ஒரே விஷயமா எடுத்துக்கிறோம் அப்படின்னா சிங்குலர். பிரெட் பட்டர் வேற வேற எடுக்க மாட்டோம், பிரெட் பட்டரை சேர்த்து ஒன்னா சாப்பிடுவோம். இங்க டூ டூ, இந்த டூவும் அதே தான், இதுவும் அதே டூ தான். சரியா? ரெண்டு ஒரே விஷயமா இருக்கும்போது என்னது? ப்ளூரல் போடுவோம். சாரி, உளறிட்டேன். ரெண்டு விஷயம் ஒரே விஷயமா இருக்கும்போது இங்க என்ன போடுவோம்? சிங்குலர் போடுவோம். ரெண்டு விஷயமும் ஒன்றாக இருக்கும்போது ஒன்னு சிங்குலர். எஸ் வந்தா சிங்குலர். சரி, த பாய் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட், பையனும் அவனுடைய நண்பனும். என்ன போடுவோம்? ஹேஸ் அ ஹேவ் அ, ஹேஸ் அ சிங்குலர், ஹேவ் அ ப்ளூரல். ஹேஸ் அ ஹேவ் அ, ஹேஸ் அ ஹேவ் அ, என்ன போடுவோம்? த பாய் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் ப்ளூரல். இது ஒருத்தன், இது வேற இன்னொருத்தன். இங்க டூவும் அதே தான், இந்த டூவும் அதே தான். புரிஞ்சுதா? இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், தெளிவாயிருக்கும் நினைக்கிறேன். அடுத்ததுக்கு போ. அடுத்து த டீச்சர் அண்ட் பிரின்சிபல். ஆஹா, அதே அண்ட வச்சு பிரச்சனை வருது அப்படின்னு நினைக்காதீங்க. டம்மியன் த டீச்சர் அண்ட் பிரின்சிபல். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, எங்க நான் படிச்ச ஸ்கூல்ல இப்படிதான் இருந்துச்சு. எங்க பிரின்சிபல் என்ன எடுப்பாரு? கிளாஸ் எடுப்பாரு. அப்படின்னா
அப்படின்னா புரிஞ்சுக்குங்க, இந்த டீச்சரும் பிரின்சிபலும் ஒரே ஆளா கூட இருக்கலாம், இல்ல டீச்சர் பிரின்சிபல் ரெண்டு ஆட்களா இருக்கலாம். டீச்சர் ஒரு ஆளு, பிரின்சிபல் ஒரு ஆள், டீச்சர் ஒரு ஆள், பிரின்சிபல் இன்னொரு ஆள், இப்படி இருக்கலாம். இல்ல ஒரே ஆள், பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவரு பிரின்சிபலாவும் இருந்துட்டு கூட சேர்ந்து டீச்சராகவும் இருக்கலாம். அப்போ ஒரே ஆளு தான் டீச்சராகவும் பிரின்சிபலாகவும் இருக்காரா, இல்ல டீச்சர் வேற ஆளு பிரின்சிபல் வேற ஆளா, எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க பாருங்க, தேர்ட் டீச்சர் இருக்குது, இங்கேயும் தேர்ட் டீச்சர். இங்க என்ன இருக்குது? வெறும் பிரின்சிபல் இருக்குது, இங்க தேர்ட் பிரின்சிபல் இருக்குது. ஆர்டிகல் கிளாஸஸ் படிக்கும்போது நல்ல டீட்டெயில்டா இது புரியும், இதை அவங்க திரும்பியும் படிப்போம், சரியா? இங்க பாருங்க, தேர்ட் டீச்சர் அண்ட் பிரின்சிபல், தேர்ட் டீச்சர் அண்ட் தேர்ட் பிரின்சிபல். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, டீச்சரும் பிரின்சிபலும் ஒரே ஆள்னு அர்த்தம். அதனாலதான் இங்க என்ன போடல, த போடல, சரியா? டீச்சரும் பிரின்சிபலும் ஒரே ஆள், இது டீச்சர் அண்ட் பிரின்சிபல் எழுதும்போது ஒரே ஆள்னு சொல்றோம், சரியா? ஒவ்வொரு ஆளை சொல்லணும்னா ஆர்டிகிள் எத்தனை தடவை எழுதியிருப்போம், ஆர்டிகிள் எத்தனை தடவை எழுதியிருப்போம், ஒரு தடவை தான் எழுதியிருப்போம். இப்ப இங்க ஹாஸ் சிங்குலர், கம்ங்கிறது வி த்ரீ, ஹாஸுக்கு பின்னாடி வி த்ரீ தானே வரும், கம்மு கேம் கம், கம்ங்கிறது தான் வி த்ரீ, சரியா? டீச்சர் பிரின்சிபல் அப்படின்னு தான் எழுதியிருக்கோம், ஆர்டிக்கலை ஒரு தடவை தான் எழுதியிருக்கோம். அப்போ ஆர்டிக்கலை ஒரு தடவை எழுதுனா ஒரு நபர் தான், சிங்குலர் தான். ஆர்டிக்கல் எத்தனை தடவை எழுதியிருக்கோங்க, த டீச்சர் ஒரு ஆளு, த பிரின்சிபல் இன்னொரு ஆளு, ஆர்டிக்கலை ரெண்டு தடவை எழுதியிருக்கோம், ப்ளூரல், ரெண்டு நபர்கள். த டீச்சர் அண்ட் பிரின்சிபல்னு சொல்லும் போது, த டீச்சர் அண்ட் பிரின்சிபல்ங்கும் போது அது சிங்குலர், ஒரே ஆள் தான், டீச்சராகவும் இருக்காரு பிரின்சிபலாகவும் இருக்காரு, சரியா? இங்க இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, டீச்சர் ஒரு ஆளு, இங்க எடுக்கிற வேற கலர் எடுத்து பாக்குறேன், பிரின்சிபல் இன்னொரு ஆளு, டீச்சர் ஒரு ஆளு, பிரின்சிபல் ஒரு ஆளு, ரெண்டு பேரு. சரி, அடுத்ததுக்கு ஆன்சர் போட்டுருங்க கீழே, சரியா? கீழே கமெண்ட் பண்ணியிருக்கணும், த மியூசிக் டைரக்டர் அண்ட் சிங்கர், த மியூசிக் டைரக்டர் அண்ட் சிங்கர், ஒரே ஆளு தான் மியூசிக் டைரக்டர் சிங்கரா, இல்ல வேற வேற ஆட்களா? வேற வேற ஆட்கள் அப்படின்னா ரெண்டு பேரும் ப்ளூரல் போடும், ஒரே ஆள்னா சிங்குலர் ஹாஸ் போடும். அடுத்தது அடுத்தது எப்படி படிக்கணும்னு புரிஞ்சுக்கோங்க, சரியா? எப்படி இந்த விஷயங்களை என்ன பண்ணணும், படிக்கணும் அப்படிங்கறத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். க்வெஸ்சன்ல இதுதான் வரும், வெர்ப், சரியா? இங்க சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் எது அப்படின்னு, அது போறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் ரிவைஸ் பண்ணிடுவோம். ப்ரிபோசிஷன் ஒண்ணு படிச்சேன், சொல்லி கொடுத்தேன் அப்படிதானே, ப்ரிபோசிஷன். ப்ரிபோசிஷனுக்கு பின்னாடி என்ன வரும், ப்ரிபோசிஷனல் ஆப்ஜெக்ட் வரும், நவுன் வரும், அதோட பேர் என்னது, ப்ரிபோசிஷனுக்கு பின்னாடி நவுன் வரும், அந்த நவுனுடைய பேரு ப்ரிபோசிஷனல் ஆப்ஜெக்ட், சரியா? ஓகே, சப்ஜெக்ட் எது, இந்த ஒன்னு சப்ஜெக்டா, த பாய்ஸ் சப்ஜெக்ட், ஒன் ஆஃப் த பாய்ஸ்ல எது சப்ஜெக்ட், ஒன் ஆஃப் த பாய்ஸ்ல எது சப்ஜெக்ட், எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லித்தான், சரிங்களா? இது ஒரு முக்கியமான கான்செப்ட், தயவு செஞ்சு இதை பாருங்க. குவஸ்டின் கஷ்டமா கேட்கணும்னா இந்த மாதிரி ஒரு டைப்ல தான் குவஸ்டின் கேட்பாங்க, இதே குவஸ்டின் இல்லை, இந்த மாதிரி ஒரு டைப்ல. ஆஃப் ப்ரிபோசிஷன், பாய்ஸ்ங்கிறது என்னது, இது ப்ரிபோசிஷன், இது என்னது, ப்ரிபோசிஷனல் ஆப்ஜெக்ட், ப்ரிபோசிஷன், இது ப்ரிபோசிஷனல் ஆப்ஜெக்ட். அப்ப இது என்ன கிடையாது,
சப்ஜெக்ட் கிடையாது. இது ப்ரொபோசிஷன், இது ப்ரொபோசிஷனல் ஆப்ஜெக்ட்னா என்னது கிடையாது, இது சப்ஜெக்ட் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், ப்ரொபோசிஷன் ப்ரொபோஷனுக்கு பின்னாடி என்ன வரும், ப்ரொபோசிஷனல் ஆப்ஜெக்ட். ப்ரொபோசிஷனல் ஆப்ஜெக்ட்னா இது சப்ஜெக்ட் கிடையாது. ஒன்னு தான் சப்ஜெக்ட், ஒன்னு சப்ஜெக்ட்னா என்ன போடணும் இங்க, ஒன்னு சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன வரும், சிங்குலர் வரும். ஒன்னு சப்ஜெக்ட்னா சிங்குலர். அடுத்தது ஈச் ஆஃப் த பாய்ஸ் ஆஃப் ப்ரொபோசிஷன், பாய்ஸ் புரிஞ்சு புரிஞ்சு போடணும் சரியா. பாய்ஸ் என்னது, ப்ரொபோசிஷனல் ஆப்ஜெக்ட். ப்ரொபோசிஷனல் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் இல்ல, இதுதான் சப்ஜெக்ட். ஈச்னா ஈச், ஈச் சாரி ஈச், ஈச் தான் சப்ஜெக்ட். ஈச்னா என்ன அர்த்தம், ஒவ்வொருன்னு அர்த்தம், ஒவ்வொரு ஈச் அப்புறம் எவ்ரி, எவ்ரி அடுத்து எழுதுறேன் சரியா. ஒவ்வொரு ஒவ்வொருன்னு வந்துருச்சா என்ன வரும் இங்க, சிங்குலர் ஒவ்வொரு. எவ்ரி பாய், எவ்ரி பாய் இதனால என்ன அர்த்தம், ஒவ்வொரு ஒவ்வொரு பையன், ஒவ்வொரு பையன் இதுக்கு என்னதான் வரும், சிங்குலர் ஆஸ். அதே மாதிரி ஈச் பாய் சிங்குலர் ஆஸ், ஈச் பாய் ஹாஸ் கம் சரியா. சரி இந்த இடத்துல டவுட் வரலாம், ஈச் பாய் ஏன் எழுதுறீங்க, ஈச் ஆஃப் த பாய்ஸ் ஏன் எழுதுறீங்க, அதெல்லாம் பின்னாடி படிப்போம். இப்போ இல்லை பின்னாடி, அந்த கிளாஸுடைய பின்னாடி பின்னாடி பிடிப்போம், பின்னாடி பிடிப்போம் நிறைய சொல்றியடா நினைக்காதீங்க. அதாவது ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அப்புறம் இதுதான் படிக்கணும், மாற்றி படிச்சுட்டா புரியாம போயிடும், பயம் இருக்கும் அப்படின்ட்டு. அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போவுமே அந்த கிளாஸில் ஆர்டர் நான் ஃபாலோ பண்ணுவேன், அதனால அந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா. ரைட்டு, சம் ஆஃப் த பாய்ஸ், சம் ஆஃப் த பாய்ஸ் ஆஃப் ப்ரொபோசிஷன் பாய்ஸ் ப்ரொபோசிஷனல் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்னது, சம் சம் ஆஸ் ஆ யோசிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். சம் ஆஃப் த பாய்ஸ், சம்ங்கிறது சப்ஜெக்ட் இங்க, ஆஸ் போடணுமா ஹாவ் போடணுமா, சிங்குலரா சம் ஆஃப் த பாய்ஸ் இருக்குது. சம் சம்னா என்ன, இதுக்கு என்ன அர்த்தம், கொஞ்ச பசங்க, கொஞ்ச பசங்க ஏதோ ஒன்று பின்னாடி பின்னாடி என்னனால இருந்துட்டு போகுது, அதெல்லாம் நமக்கு வேண்டாம், சப்ஜெக்ட் வேர்ப மட்டும் பார்க்க போறோம். கொஞ்ச பசங்க, கொஞ்ச பசங்கன்னா சிங்குலரா, கொஞ்ச பாய்ஸ் கொஞ்ச பசங்கன்னா சிங்குலரா இல்ல, கொஞ்ச பசங்க அப்படின்னா கண்டிப்பா ஒருத்தன் கிடையாது, இல்ல ஒருத்தன்னா ஒன் பாய்னு சொல்லியிருப்பேன், இல்ல ஒன் ஆஃப் த பாய்ஸ் சொல்லியிருப்பேன். கொஞ்சம் பசங்கங்க போது கம்மியான நம்பர், ஒரு நாலஞ்சு பேர் நின்னாங்க அப்படின்னு சொல்றேன் சரியா. அப்போ சம் ஆஃப் த பாய்ஸ் தான் புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாய்ஸ் இருக்கிறாங்க, ஒரு பையன் இல்ல, ஒரு பையன்னா தான் என்ன போடுவோம், சிங்குலர் போடுவோம். இது ஒன்னு இல்ல, இது என்னது, ஒன்னுக்கு மேல plural, சம்னா ஒன்னு கிடையாது, ஒருத்தன் கிடையாது, ஒருத்தன்னா தான் சிங்குலர். சம்னா என்னது, ஒன்னுக்கு மேல கொஞ்ச பசங்க, plural. Some of the boys have come. Few of the boys, few of the boys, answer சொல்லுங்க, few of the boys. நிறைய question இருக்கு,
அவளை அடிச்சு போவாங்க. Few of the boys, subject the few, correct? Few of the boys, subject the abina, few. The preposition is the positional object. Few the subject. Few na kunjo. As a hava. ஒருத்தன் இல்லை இல்லை ஒருத்தன் தானே சிங்கிளர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆஃப் த அப்படின்னு போட்டுட்டாலே அதுக்கு பின்னாடி என்ன போடணும் அப்படின்னா ப்ளூரல். ஆஃப் த அப்படின்னு போட்டாலே பின்னாடி என்ன போடணும் ப்ளூரல் போடணும் சரிங்களா. ஒன் ஆஃப் த பாய்ஸ், சம் ஆஃப் த பாய்ஸ், மெனி மெனி ஆஃப் த பாய்ஸ், ஃபியூ ஆஃப் த பாய்ஸ். பின்னாடி என்ன போடணும் ஆஃப்டர் போட்டாலே பின்னாடி ப்ளூரல் போடணும் ப்ளூரல் சரியா. ஆஃப்டர் பின்னாடி ப்ளூரல். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம், ஐ ஆம் ஒன் ஆஃப் த, ஐ ஆம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் boy in the class. I am one of the most intelligent boy in the class. I am lang correct. I am correct. One of the pinnadi enna varanum plural. One of அதாவது ஆஃப்டர் ஒன் ஆஃப்டர் இல்லை ஆஃப்டருக்கு பின்னாடி என்ன வரணும் ப்ளூரல் வரணும். நீங்கள் பாய் வரக்கூடாது, என்ன வந்துருக்கணும் பாய்ஸ். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பாய்ஸ் இந்த கிளாஸ் சரியா. இவ்வளவும் நான் சொல்லிட்டு ஒரு சிக்கன் இருக்கும் பார்த்துட்டீங்களான்னு பார்ப்போம் சரியா. என்னன்னு பார்ப்போம் பார்க்க, நவுன் கிளாஸ் நவுன் கிளாஸில் படிச்சுனீங்கன்னா தான் நல்லா புரியும். நவுன் கிளாஸ் படிச்சுனீங்கன்னா நல்லா புரியும். பாருங்க ரெண்டு டைப்பாக பிடிச்சோம், அன்கவுண்டபிள் நவுன், கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன், கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் நவுனில் என்னெல்லாம் வந்துச்சு, காமன் நவுனும் கலெக்டிவ் நவுன். அன்கவுண்டபிள் நவுன்ல மெட்டீரியல் நவுனும் அப்ட்ராக்ட் நவுனும் கரெக்டா. காமன் நவுன் கலெக்டிவ் நவுன் கவுண்டபிள், மெட்டீரியல் நவுனும் அப்ட்ராக்ட் நவுனும் அன்கவுண்டபிள். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, காமன் நவுன் கலெக்டிவ் நவுன் கவுண்டபிள், மெட்டீரியல் நவுன் அப்ட்ராக்ட் நவுன் அன்கவுண்டபிள். அன்கவுண்டபிள்னாலே என்ன முடியாது அப்படிதானே, அன்கவுண்டபிள்னாலே என்ன அர்த்தம் என்ன முடியாது. ஸோ இதுக்கு ப்ளூரல் இருக்காது. இது நான் கிளாஸ் வச்சோன்னு நான் ஞாபகம் இல்லை சரிங்களா, அதனால திரும்ப சொல்றேன். அன்கவுண்டபிள் நவுனுக்கு ப்ளூரல் இருக்காது, ப்ளூரலே கிடையாது. கவுண்டபிள் நவுனுக்கு தான் என்ன உண்டு ப்ளூரல் உண்டு. அன்கவுண்டபிள் நவுனுக்கு ப்ளூரல் கிடையாது, கவுண்டபிள் நவுனுக்கு தான் என்ன உண்டு ப்ளூரல் உண்டு. கவுண்டபிள் நவுன் ப்ளூரல், அன்கவுண்டபிள் நவுனுக்கு ப்ளூரல் சரியா. இன்னொன்னு படிச்சிருக்கேன், என்ன படிச்சிருக்கேன், ஆஃப்டருக்கு பின்னாடி என்ன போடணும், ஆஃப்டருக்கு பின்னாடி என்ன போடணும் இருக்கேன் ப்ளூரல் போடணும் இருக்கேன். என்ன இருக்கு, மில்க்ங்கிறது சிங்குலர் இருக்குது. ஏன் அப்படின்னா நல்லா புடிச்சுக்கோங்க, மில்க்ங்கிறது ஒரு மெட்டீரியல் நவுன், அதுக்கு ப்ளூரல் கிடையாது, அதனால ப்ளூரல் போடணும். மில்க்ங்கிறது என்னது மெட்டீரியல் நவுன், ப்ளூரல் கிடையாது, அதனால தான் ப்ளூரல் போடல. இல்லைன்னா ஆஃப்டருக்கு பின்னாடி என்ன போடணும் ப்ளூரல் போடணும். ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃப் த பாய்ஸ், ஆஃப் த கார்ஸ், ஒன் ஆஃப் த பாய்ஸ், ஒன் ஆஃப் த கார்ஸ், ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், ஒன் ஆஃப் த சர்ச்சஸ், ஒன் ஆஃப் த டெம்பிள்ஸ், ஒன் ஆஃப் த பென்ஸ்,
one of the classes எல்லாமே என்ன வருது plural வருது வரும் 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 plural வரும் எல்லாத்துக்கும் plural வரும் தமிழ்க்கு plural வராது ஏன் அது material noun அதுக்கு plural கிடையாது அதுக்கு என்ன கிடையாது plural கிடையாது சரியா அது plural கிடையாது அதனால என்ன போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் மில்க்னு போட்டுக்கோ என்ன யூஸ் பண்ணிருக்கோம் மச் கரெக்ட் தானே மெனிங்கிறது கவுண்டபிள் மச்ங்கிறது அன்கவுண்டபிள் மில்க் அன்கவுண்டபிள் அதனால மச் யூஸ் பண்ணியிருக்கேன் வாய்ஸ்ங்கிறது என்னது கவுண்டபிள் கியூங்கிறது கவுண்டபிள் லிட்டில்ங்கிறது அன்கவுண்டபிள் ஸோ கவுண்டபிள் இருக்குது அதனால தான் கியூ யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே அன்கவுண்டபிள் இருக்குது அதனால தான் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க மச் யூஸ் பண்ணியிருக்கேன் மச் ஆஃப் த மில் மச் ஆஃப் த மில் நம்ம படிச்சோமான்னு தெரியல நான் சொல்லித்தான் படிக்கலாம் சொல்லித்தான் ஒண்ணு பிரச்சனை இல்லை மச் ஆஃப் த மில்க் ஆஃப் ப்ரொபோசிஷன் மில்க் ப்ரொபோசிஷனல் ஆப்ஜெக்ட் மச் தான் சப்ஜெக்ட் இதுதான் மச் தான் என்னது சப்ஜெக்ட் மச்சுன்னு எது குடிக்குது மச்சுனா மச்சுன்னு எதை குடிக்குது மில்க் மேல ஃபியூ எதை குடிச்சது கொஞ்சம் பசங்க மச்சு நிறைய மில்க் நிறைய மில்க் அப்படிதான் குடிக்குது நிறைய மில்க் குடிச்சாலும் இது என்னது இது ஒரு அன்கவுண்டபிள் நவுன் மச்சு மச்சுங்கிறது அன்கவுண்டபிள் இல்லை மச்சு மில்க் மச்சுனா எதை குடிக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க மச்சுனா மச்சுன்னு மட்டும் இல்லை மச்சு எதை காமிக்குது எதை ரெஃபர் பண்ணுது நிறைய மில்கை ரெஃபர் பண்ணுது இது அன்கவுண்டபிள் நவுன் ப்ளூரல் கிடையாது என்னது மட்டும்தான் உண்டு சிங்குலர் மட்டும்தான் உண்டு ஆஸ் தான் ஆன்சர் விஷயம் நல்லா புரியுதான்னு பார்த்துக்கோங்க இது மச்சுங்கிறது மச்சு மில்க் குடிக்குது அன்கவுண்டபிள் நவுன் ப்ளூரல் கிடையாது சிங்குலர் தான் இருக்குது அதனால இங்க சிங்குலர் எக்ஸாம்பிள் எழுதுவோம் சரியா இப்போ எக்ஸாம்பிள் எழுதுவோம் Much of the oil. Much தான் subjective. நிறைய oil. Oil material noun plural கிடையாது. Singular. Right. இப்போ. Many of the boys னு போடுவோம். ஏன் boys னு போடுறோம்? Countable noun plural இருக்குது. Subject என்னது? மெனி நிறைய நிறைய அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட் அப்போ இங்க என்ன போடணும் ப்ளூரல் இங்க திரும்பி பார்ப்போம் சரிங்களா எல்லாத்தையும் திரும்பி பார்ப்போமா கொச 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 கொசன்னு ஆயிடுச்சு ஃபியூ ஆஃப் த பாய்ஸ் கொஞ்சம் பாய்ஸ் ஒருத்தன் கிடையாதுல்ல கொஞ்சம் பாய்ஸ் கொஞ்சம் பசங்க கொஞ்ச நாளும் என்னதான் சிங்குலர் கிடையாது தானே கொஞ்சம்னா சிங்குலர் கிடையாது அதனால ப்ளூரல் மேல ஈச் பாய் இல்ல எவ்ரி பாய் அப்படின்னு எடுத்தா ஒவ்வொரு பையன் சிங்குலர் சம் ஆஃப் த பாய்ஸ் கொஞ்சம் பசங்க பாய்ஸ்ங்கிறது கவுண்டபிள் நவுன்ஸ் என்ன போட்டிருக்காங்க ப்ளூரல் போட்டிருக்காங்க சம் கொஞ்ச பாய்ஸ் கொஞ்ச பேரு சிங்குலர் இல்ல ப்ளூரல் ஈச் ஆஃப் த பாய்ஸ் ஈச் தான் சப்ஜெக்ட் ஈச் என்ன சொல்லியிருக்கேன் ஈச்னா சிங்குலர் ஒவ்வொரு அப்ப என்ன போடணும் சிங்குலர் ஒன் ஆஃப் த பாய்ஸ் தூரமா இருக்கடா தூரமா ஐயோ ஒன் ஆஃப் த பாய்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒன்னு தான் சப்ஜெக்ட் பாய்ஸ்ல ஒருத்தன் ஒன்னுதான் சப்ஜெக்ட் சிங்குலர் ஹாஸ் சிங்குலர் ஒன் ஆஃப் த பாய்ஸ் ஹாஸ் சிங்குலர் ஈச் ஆஃப் த பாய்ஸ் ஈச் சிங்குலர் ஹாஸ் சம் ஆஃப் த பாய்ஸ் சம்னா கொஞ்சம் ப்ளூரல் ஹேவ் ஈச் பாய் எவ்ரி பாய் ஈச் பாய் எவ்ரி பாய்னாலும் சிங்குலர் அடுத்தது ஃபியூ ஆஃப் த பாய்ஸ் ஃபியூனா
ப்ளூரல் ஹாவ் மச் ஆஃப் த மில்க். இங்க என்னது மில்க்ங்கிறது அன்கவுண்டபிள் நவுன் ப்ளூரல் கிடையாது, ஸோ சிங்குலர் தான் போடணும், ஹாஸ் தான் ஆன்சர். சம் ஆஃப் த மில்க், மில்க்ல கொஞ்சம், அதே அர்த்தம் மில்க்ல கொஞ்சம். சம் அப்படிங்கிற வார்த்தை கவுண்டபிளுக்கும் யூஸ் பண்ணலாம், அன்கவுண்டபிளுக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம பத்தி யோசிக்காதீங்க, சம்மை பத்தி யோசிக்காதீங்க. மில்க்ல கொஞ்சம், மில்க்ல கொஞ்சம், மில்க்ல கொஞ்சம். திரும்ப அன்கவுண்டபிள் நவுன் ப்ளூரல் கிடையாது, அன்கவுண்டபிள் நவுன் ப்ளூரல் இல்லை, சிங்குலர். மனப்பாடம் பண்ணாதீங்க. மெனி ஆஃப் த பாய்ஸ், பாய்ஸ் கவுண்டபிள் நவுன் ப்ளூரல் இருக்குது, மெனி நிறைய பாய்ஸ், ஸோ ப்ளூரல். சரி, இது புரிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் ஓகே ஆயிடும்.